கோவிட் 21 சேனலை பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் நன்றி. இது இந்த சேனலோட ஃபஸ்ட் வீடியோ. இன்றைக்கி அவுட்ரு பேங்க்ஸுங்கிற இடத்த பார்க்க போகிறோம். இந்த இடம் யூஎஸில் நார்த் கேரலினா ஸ்டேட்டில் இருக்குது. அவுட்ரு பேங்க்ஸ் யூஎஸில் இருக்க ஒரு முக்கியமான ஹாலிடே டெஸ்டினேஷன். இந்த இடத்துக்கு இந்த ஒரு முக்கியமான சிறப்பு இருக்குது. நம்ம இந்த உலகத்தில் இருக்க எல்லா மூலைக்கும் போக முடியுதுன்னா அது முக்கியமானது ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டுக்கான விதை இங்கே தான் போடப்பட்டது. நமக்கு எல்லாத்துக்குமே ரைட் பிரதர்ஸை பற்றி தெரியும். அவங்க தான் முதல் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் ஃப்ளைட்டில் பறந்த இடம் இங்கே தான் இருக்குது. இந்த இடத்த அவங்க சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இந்த இடத்துல இருக்கிற வெதர் கண்டிஷன்ஸ் தான். அவங்களோட மெமோரியல் இங்கே தான் இருக்கு. இந்த மெமோரியலில் அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க முதல் உருவாக்கின ஃப்ளைட்டு, அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க கண்டுபிடிப்புக்கு அவங்க யூஸ் பண்ண ஒர்க் ஷாப்பை இன்னும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு அவங்க டேக் ஆஃப் பண்ண இடம். அவங்களோட முதல் முயற்சியோட ஃப்ளையிங் டைம் பார்த்திங்கன்னா 12 செகண்ட், அது 120 அடி பறந்திருக்காங்க. ரெண்டாவது அட்டம் 12 செகண்ட் 175 அடியும், மூணாவது அட்டம் 15 செகண்ட் 200 அடியும், நாலாவது அட்டம்ல 59 செகண்ட் 852 அடியும் பறந்திருக்காங்க. இந்த வெற்றி தான் உலக மாற்றத்துக்கு ஒரு முக்கியமான பங்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த முயற்சி ரொம்ப ஈஸியாக நடக்கலை. அது பெரிய ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோ முழுக்க அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பேசுவோம். இன்னொரு ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் பிளேஸில் பண்ணின ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆக்டிவிட்டி பேர் பார்த்திங்கன்னா ஹேங் கிளைடிங். ஸோ ஃப்ளைட்ஸுக்கு முன் மாதிரி அப்படின்னா இந்த கிளைடர்ஸ் தான். இந்த கிளைடர்ஸ் நிறைய டைப் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஹேங் கிளைடர்ஸ், பேரா கிளைடிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஹேங் கிளைடிங். இந்த ஹேங் கிளைடிங்கில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த கிளைடரை புல் பண்ணிவிட்டு 2000 ஃபீட்டோ அல்லது அந்த கிளைடரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து புல் பண்ணிட்டு போயிட்டு ஏரில் விட்டுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கிளைடரை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படி லேண்ட் பண்ணுறதுங்கிறதான் வந்து இந்த ஹோல் ஆக்டிவிட்டி. இது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஆக்டிவிட்டி ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு. நான் இதை ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. வாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து இந்த கிளைடரை புல் பண்ணிட்டு போகுது 2000 ஃபீட்டுக்கு. இதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு சீ ஷோர். இந்த கிளைடர் வந்து கிட்டத்தட்ட ஷோர்லேருந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 மைலுக்குள்ளே தான் இருக்கும். அங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணி ஸ்லோவாக மேலே 2000 ஃபீட்டுக்கு போய் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா கீழே கடல் தான் இருக்கும். மேலே போகும்போது உங்களால் கிளியராக அந்த உப்பு காற்றை சுவாசிக்க முடியும். ப்ளஸ் விண்டோட ஃபோர்ஸையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த கிளைடரில் 2 பேர் போகலாம். ஒருத்தர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பார், இன்னொருத்தர் வந்து நம்மளாக இருப்போம். இது போகிறதுக்கு முன்னாடியே இதை பற்றி டீச் பண்ணுவாங்க. இந்த கிளைடர் எப்படி ஒர்க் ஆகும், எங்கே எப்படி மேலே போக போகிறோம், எவ்வளோ ஃபீட் போக போகிறோம், என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாத்தையுமே டீச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் இந்த வீடியோவை. மேலே போய்கிட்டே இருக்கும் ஸ்லோவாக. மீன் டைம் நம்ம இந்த ரைட் பிரதர்ஸோட ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் பேசுவோம். இந்த ரைட் பிரதர்ஸ் இந்த இடத்த சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இடத்த பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரையல் பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து ஒரு இடம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது மெட்ரோலஜி டிபார்ட்மெண்ட் வந்து நார்த் கலைனாங்கிற ஒரு இடம் வந்து இருக்குது, அங்கே வந்து ஒரு சீரான விண்ட் இருக்கும், அதனால் அங்கே ட்ரை பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி தான் அவங்க இந்த நார்த் கலைனாங்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ ரைட் பிரதர்ஸ் இந்த டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து பைசைக்கிள் ரிப்பேர் ஷாப் தான் வச்சுருக்காங்க. அந்த ஷாப் வச்சுருக்கும் போதே அவங்க நிறைய அந்த ஃப்ளைட்ஸை பற்றின தியரட்டிக்கல் நாலேஜ் நிறையா கெயின் பண்ணுறாங்க சின்ன வயசுலேருந்தே. ஸோ அதை பற்றி நிறையா படிச்சுட்டு நிறையா அதை பற்றின ரிசர்ச் பண்ணுறாங்க. இந்த ட்ரையல்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா இந்த கிளைடர்ஸ் வச்சு தான் அவங்க ட்ரையல் பண்ணுறாங்க. எப்படி பறக்கணும், எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் எல்லாம் வந்து அங்கேருந்து அவங்க கற்றுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருந்தது வந்து என்ஜின் தான். ஸோ அந்த மாதிரியான ஹை கெப்பாசிட்டி என்ஜின் வந்து அந்த டைமில் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால்
அவங்க அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ண நிறைய இன்ஜின் ஃபெயில் ஆயிருக்கு, அதனால அவங்களே இன்ஜினை வந்து டிசைன் பண்ணுறாங்க. அந்த ட்ரையல்ஸில் உருவாக்கப்பட்ட இன்ஜின் தான் 1902 சக்ஸஸ் ஆச்சு. அவங்க நார்த் கரோலினா ட்ரையல் பண்ணும்போது நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, லோக்கல் பீப்புள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லைஃப் சேவிங் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அவங்க ட்ரையல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் தான் இந்த ட்ரையலை பண்ணணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா ஏதாச்சும் பாதிப்பாயிருச்சுன்னா அவங்க இத்தனை வருஷமாக சேர்த்துன எல்லா நாலேஜும் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அவங்க ஒவ்வொரு முயற்சியுமே ரொம்ப கால்குலேட்டட் ரிஸ்காக தான் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கண்டுபிடிப்புக்கு முன்னாடி நிறைய தியரட்டிக்கலான மெட்டீரியல் இருந்தாலும் கூட யாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியல. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ஃப்ளைட்டை ரன் பண்ணாங்க. ஸோ 1903 தான் பார்த்திங்கன்னா டிசம்பரில் அவங்களோட ட்ரையல்ஸை வந்து பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த வருஷமும் அவங்களுக்கு நிறையா ஃபெயிலியர்ஸ் தான் இருந்திருக்கு. இருந்தாலும் அவங்க கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு போகிறக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை ட்ரையல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த கடைசி ட்ரை, அந்த 4 ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த 4 ட்ரையில் ஃபஸ்ட்டு ட்ரையில் அவங்களால ஃப்ளை பண்ண முடிஞ்சு, ஒரு 1 மினிட்டுக்கு அப்புறம் வித் ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரை வந்து அவங்க பிரதர்ஸ்குள்ளே ஆல்டர்னேட் பண்ணி ஃப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டைம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, செகண்ட் டைம் மறுபடியும் ட்ரை பண்ணுறாங்க, பெட்டராக கண்ட்ரோல் பண்ண முடியுது. தேர்ட் டைம் இன்னும் பெட்டராக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி தான் 1903 சக்ஸஸ்ஃபுல் ஃப்ளைட்டை வந்து ரன் பண்ணி முடிக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி உலகம் இவ்வளவு பெருசாக மாறினதுக்கு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புகளில் அதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். இந்த மெமோரியலுக்கு போயிருக்கும்போது நிறையா விஷயங்கள் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணும். அதில் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா அவங்களோட விடாமுயற்சி தான். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அதை பற்றின தேடலும் அதை பற்றின படிப்பினையும் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அதுதான் அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு ஆயுதமாக இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இந்த ஹேங் கிளைடிங் பண்ணும்போது ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி 2000 feet ரீச் பண்ணிட்டோம், ஏர்கிராஃப்ட்டும் கிளைடரும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த எக்ஸ்பர்ட் வந்து அந்த கிளைடரை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ரிஃப்ரெஷ் பண்ணார். அப்படியே அந்த 2000 feet என்னென்ன இடத்தையெல்லாம் பார்க்க முடியும், அந்த அவுட்டர் பேங்க்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்டு இருந்தார். நீங்கள் ஸ்க்ரீனில் லெஃப்டில் பார்க்குறீங்க, அந்த தான் ஹோல் அவுட்டர் பேங்க்ஸோட ஹோல் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு ஸ்லோவாக டீச் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கிளைடர் வந்து ஸ்லோவாக ரொட்டேட் ஆகும், ஃபார்வர்ட் போகும், லெஃப்ட் ரைட் எல்லா டர்ன்ஸுமே எடுக்கும். ஆக்சுவலி இந்த கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், ஆனால் நம்மளுக்கு அந்த பயம்தான் பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஒரு 2000 feet வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுங்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டராக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது பண்ணும்போதே இன்னொரு இடத்த பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனோட சைடில் பார்க்குறதா கேப் ஹேட்ரஸ். இது US லேட் 80s அர்லி 90s இதுதான் டாலஸ்ட் லைட் ஹவுஸாக இருந்திருக்கு. இந்த லைட் ஹவுஸோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸோட ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸ்லேருந்து அவே ஃப்ரம் ஷோர் இதை புல் பண்ணிட்டு வந்து வச்சுருந்துருக்காங்க. இது அந்த டைமில் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ரெவல்யூஷனாக பார்க்கப்பட்டிருக்கு. இது ஆன்லைனில் இதை பற்றின வீடியோஸ் நிறையா இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும். எப்படி அதை மூவ் பண்ணி வச்சாங்க, அது எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றினா நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காரு எல்லா இடத்தையும், லெஃப்டில் என்ன இருக்குது, ரைட்டில் என்ன இருக்குது, அதை பற்றி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2000 feet இந்த கிளைடர் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன். இப்போ வந்து அந்த கிளைடரோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி லெஃப்ட் டேர்ன் பண்ணுறது, எப்படி ரைட் டேர்ன் பண்ணுறது, எப்படி ஃபார்வர்ட் போடுறது, எப்படி ஸ்பீடாக போகிறத ஸ்லோ பண்ணுறது, அது மாதிரியெல்லாம் நிறையா ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் லெஃப்ட் ரைட்டும் கூட அவ்வளோ பயமாக இருக்காது, ஆனால் ஃபார்வர்ட் போகும்போது பயங்கர பயமாகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் லிட்ரலி அந்த கிளைடர்லேருந்து வெளியில் விழுகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ லெஃப்ட் ரைட் குயிக்காக டேர்ன்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கும், பயங்கர திகிலாகவும் இருக்கும். ஸோ ஹைட் அப் டவுன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க, அந்த ஹைட் அப் டவுன் பண்ணுறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இனி ஸ்லோவாக 2000 feet கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டை குறைச்சிட்டே வருவாங்க. கீழே இப்போ நீங்கள் பார்க்க முடியும், அதுதான் ரோடு. இன்ஃபேக்ட் கீழே லேண்டாக இருக்கு முன்னாடி நம்மளுக்கு அது எப்படி கரெக்டாக அந்த பிளேஸில் போய் லேண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஆனால் பர்ஃபெக்டான லேண்டிங் பண்ணுவோம். இந்த
ஆக்டிவிட்டிக்கு பர் பர்சன் $150 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்த் ஃபார் மணின்னு நான் சொல்லுவேன். பார்க்குறீங்க நம்ம ரன்வே நோக்கி போயிட்டுருக்கோம். ரன்வேங்கிறது ப்ரொஃபஷனல் ரன்வே கிடையாது, இது ஒரு சாதாரண ஒரு வயக்காடு மாதிரி தான் இருக்கும். அங்கே அதில் தான் லேண்ட் பண்ணுறோம். பார்க்குறீங்க அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிறது. ஜஸ்ட் வந்துட்டு லேண்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான் இந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு, இவ்வளோ ப்ரூவன்ட் டெக்னாலஜியை இது பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே ப்ரூவ் ஆகாதப்போ ரைட் பிரதர்ஸ் எப்படி இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது இமெயில் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.